ஜெர்மனி சிவப்பு கோட்டை தாண்ட விரும்பவில்லை என்று அறிவிப்பு. சிவப்பு கோட்டை தாண்ட ஜெர்மன் விரும்பவில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் பொருளாதாரத்துறை மற்றும் ஆற்றல்துறை அமைச்சரும் ஜெர்மன் துணை சான்சலருமான ராபர்ட் ஹேபெக் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரில் உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள் பல உதவி வருகின்றன. இந்த நிலையில் தற்போது உக்ரைனுக்கு போர் வீரர்களை அனுப்புவது குறித்து ஒரு பேச்சு எழுந்துள்ளது. ஜெர்மன் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கவே தயங்கியது. அப்படி செய்தால் நேரடியாக ரஷ்யாவுடன் மோதுவது போலாகிவிடும். புட்டினுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டி இருக்கும் என்று பெரிதும் தயக்கம் காட்டியது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உக்ரைனுக்கு போர் வீரர்களை அனுப்புவதனை குறித்துதான் ஜெர்மனியின் பொருளாதாரத்துறை மற்றும் ஆற்றல்துறை அமைச்சரான ராபர்ட் ஹேபெக் இவ்வாறு கூறினார். ஜெர்மன் போர் வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவது என்பது சிவப்பு கோடு, அதை ஜெர்மன் தாண்டாது என்று கூறியுள்ளார் அவர். நாம் இந்த போரில் ஒரு பாகமாக மாறிவிடக்கூடாது என்று கூறியுள்ள ஹேபெக், நாம் குறிப்பிட்ட அளவு விலகியே இருப்பது முக்கியமானது என்றும் கூறினார்.